திமுகவின் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட தார் சாலை தரம் இல்லாமல் அதிகாரிகள் அமைத்ததாக அதிமுகவினர் புகார். அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாம்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இரும்புலி கிராமத்திற்கு செல்லும் 3.5 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. இதனால் அக்கிராம மக்கள் அப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாடு 2020-21 திட்டத்தின் கீழ் இப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்க 45,96,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிதியின் கீழ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி துவங்கியதோடு சில நாட்களுக்கு முன்பு சாலை அமைக்கும் பணியும் நிறைவடைந்தது. இந்நிலையில் போடப்பட்ட தார் சாலை தரம் இல்லாமல் அதிகாரிகள் அமைத்ததாக கூறி அதிமுகவை சேர்ந்த ஒன்றியக்குழு உறுப்பினர் மற்றும் அவரது கட்சியினர் சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டனர். இதனையடுத்து சித்தாமூர் ஒன்றியக்குழு தலைவர் ஏழுமலை தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வீரமுத்து, மாவட்ட உதவி செயற்பொறியாளர் சாந்தி, ஊராட்சி தலைவர் சூரியகலா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று போடப்பட்ட தார் சாலையின் தரத்தினை சோதனை செய்தனர். இந்த சோதனை முடிவில் 2.5 சென்டிமீட்டர் திட அளவில் போட வேண்டிய சாலை 3 சென்டிமீட்டர் அளவில் போடப்பட்டுள்ளதாகவும் சாலை தரமான முறையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் திமுகவின் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து புகார் அளித்த அதிமுக பிரமுகர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அனைவருக்கும் வணக்கம். நான் இரும்புலி பஞ்சாயத்தோட தலைவர். என்னோட பேர் வந்து சூரியகலா மன்மதன். இந்த பஞ்சாயத்தோட முதல் பெண் தலைவர் நான். இங்கே வந்து கிராம பிரதம மந்திரியோட தார் சாலை திட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அந்த நடைபெற்ற தார் சாலை பணியை வந்து சில பேர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து சரியாக போடலை, அதிகாரிகள் வந்து அதை வந்து தரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மனு அளிச்சிருந்தாங்க. அந்த மனு பிரகாரமும் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து அதிகாரிகள் வந்தாங்க. அவங்களே வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சது படி அவங்களுக்கு கொடுத்த அந்த அளவு படி அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட சேர்மன் முன்னிலையிலையும் நம்மளோட பொதுமக்களோட முன்னிலையிலையும் நடைபெற்றிருக்கு. இந்த தார் சாலை வந்து தரமாக இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரிய வருது. இதனால் வந்து எங்கள் கிராம மக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக்கிறோம். அவங்களோட முன்னிலையில் இந்த வந்து இந்த தரம் பார்க்கறது வந்து நடைபெற்றது. இந்த புகார் வந்து எதுக்காக அளிக்கப்பட்டுச்சுன்னா, அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர். அவர் வந்து இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்போ நடக்கிற இந்த திமுக ஆட்சி, இங்கே இருக்கிற கவுன்சிலர் எல்லாருமே வந்து டிஎம்கே. அவர் வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மனு அளிச்சிருக்காரு. ஆனால் அந்த மனுப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது. தார் சாலை வந்து தரமாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.